भारत माता की। உத்தரப்பிரதேச ஆளுநர் திருமதி ஆனந்திபென் பட்டேல் அவர்களே, உத்தரப்பிரதேசத்தின் வெற்றிகரமான, கம்பீரமான, விடாமுயற்சி கொண்ட முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அவர்களே, துணை முதலமைச்சர் தினேஷ் சர்மா அவர்களே, உத்தரப்பிரதேச அரசின் அமைச்சர்கள், அனைத்து எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் மற்றும் அலிகடின் எனது அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று அலிகடுக்கு மேற்கு உத்தரப்பிரதேசத்திற்கு ஒரு பெரிய நாள். இன்று ராதா அஷ்டமி. ராதா அஷ்டமி பி ஹை. இந்த நிகழ்வு இன்றைய நாளை மேலும் புனிதமானதாக ஆக்குகிறது. பிரஜ் பூமியின் ஒவ்வொரு துகளிலும் ராதே ராதே. நான் உங்களுக்கும் ஒட்டுமொத்த தேசத்துக்கும் ராதா அஷ்டமி தினத்திற்கான எனது அன்பான நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது பாக்கியம் பெரிய வளர்ச்சி பணிகளின் தொடக்கம் என்று இந்த புனித நன்னாளில் நடைபெறுகிறது. நம்முடைய வழக்கம், எந்த ஒரு சுபகாரியம் நடக்கும் போதும் நம்முடைய பெரியோர்களை நாம் கண்டிப்பாக நினைவில் கொள்வது. இன்று நான் இந்த பூமியின் மகனான மறைந்த முன்னாள் முதல்வர் கல்யாண் சிங் அவர்கள் இல்லாததை பெரிதும் உணர்கிறேன். கல்யாண் சிங் அவர்கள் இன்று நம்மோடு இருந்திருந்தால், ராஜா மகேந்திர பிரதாப் சிங் பல்கலைக்கழகம் மற்றும் பாதுகாப்புத்துறையில் அலிகடின் புதிய அடையாளம் உருவாக்கப்படுவதைக் கண்டு, ராஜா மகேந்திர பிரதாப் சிங் மிகவும் மகிழ்ச்சி அடைந்திருப்பார். அவரது ஆன்மா எங்கிருந்தாலும் அது நம்மை ஆசீர்வதிக்கும். நண்பர்களே, பல்லாயிரம் ஆண்டு கால இந்தியாவின் வரலாறு அத்தகைய தேசபக்தர்களால் நிரம்பி இருக்கின்றது. அவர்கள் அவ்வப்போது இந்தியாவுக்கு தங்கள் உறுதியுடனும் தியாகத்துடனும் வழிகாட்டினார்கள். நமது சுதந்திர போராட்டத்தில் எத்தனையோ பெரிய ஆளுமைகள் அனைத்தையும் இழந்தார்கள். ஆனால் நாட்டின் துரதிருஷ்டம், சுதந்திரத்திற்கு பிறகு இத்தகைய தேசிய வீரர்கள் வீராங்கனைகளின் தியாகம் நாட்டின் அடுத்த தலைமுறையினருக்கு தெரிவிக்கப்படக்கூட இல்லை. அவர்களுடைய சரிதத்தை அறிந்து கொள்ளாத வகையில் பல தலைமுறைகள் வஞ்சிக்கப்பட்டிருக்கின்றார்கள். 20ஆம் நூற்றாண்டின் இந்த தவறுகளை இன்று 21ஆம் நூற்றாண்டின் இந்தியா திருத்திக் கொண்டே வருகின்றது.
மகாராஜா சுஹேல் தேவ் அவர்கள் தீன் பந்து சௌத்ரி சோட்டுராம் அவர்கள் அல்லது இப்போது ராஜா மகேந்திர பிரதாப் சிங்ஜி அவர்கள் தேச உருவாக்கத்தில் அவர்களின் பங்களிப்போடு புதிய தலைமுறையை அறிமுகப்படுத்த நேர்மையான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இன்று நாடு சுதந்திரம் அடைந்த 75வது ஆண்டை கொண்டாடும் போது சுதந்திரத்தின் அமிர்த மகோத்சவத்தை நாம் கொண்டாடும் வேளையிலே இந்த முயற்சிகளுக்கு மேலும் உத்வேகம் உற்சாகம் அளிக்கப்பட்டு வருகின்றது. இந்தியாவின் சுதந்திரத்தில் ராஜா மகேந்திர பிரதாப் சிங்கின் பங்களிப்பை போற்றுவதற்கான இந்த முயற்சி அத்தகைய ஒரு நல்ல அருமையான அற்புதமான சந்தர்ப்பமாகும். நண்பர்களே, இன்று நாட்டின் ஒவ்வொரு இளைஞர்களும் பெரிய கனவுகளை காண்கிறார்கள், பெரிய குறிக்கோள்களை அடைய விரும்புகின்றார்கள். அவர்கள் கண்டிப்பாக ராஜா மகேந்திர பிரதாப் சிங்ஜி பற்றி நிச்சயம் அறிந்திருக்க வேண்டும், கண்டிப்பாக படிக்க வேண்டும். ராஜா மகேந்திர பிரதாப் சிங்ஜி அவர்களின் வாழ்க்கையிலிருந்து நம்முடைய கனவுகளை நிறைவேற்றுவதற்காக எதையும் கடந்து செல்லும் உயிர் சக்தியை நம்மால் கற்றுக்கொள்ள இயலும். அவர் இந்தியாவின் சுதந்திரத்தை விரும்பினார். அவர் தனது வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்தையும் இதற்காகவே அர்ப்பணித்தார். நம் கனவுகளை நிறைவேற்றுவதற்காக எதையும் கடந்து செல்லும் உயிர் சக்தியை நம்மால் கற்றுக்கொள்ள இயலும். அவர் இந்தியாவின் சுதந்திரத்தை விரும்பினார். அவர் தனது வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்தையும் இதற்காகவே அர்ப்பணித்தார். அவர் இந்தியாவிலும் தங்கி மக்களை ஊக்கப்படுத்தியது மட்டுமல்லாமல் இந்தியாவின் சுதந்திரத்திற்காக உலகின் ஒவ்வொரு மூலைக்கும் சென்றார். ஆப்கானிஸ்தான், போலந்து, ஜப்பான், தென்னாப்பிரிக்கா, அவரது வாழ்க்கையின் ஒவ்வொரு ஆபத்தையும் எதிர்கொண்டு அவர் இந்திய தாயை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க உழைத்தார். வாழ்நாள் முழுவதும் கடுமையாக உழைத்தார். நான் இன்றைய இளைஞர்களுக்கு சொல்லுவேன், என் நாட்டின் இளைஞர்கள், நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள். நாட்டின் இளைஞர்களுக்கு கூறுகிறேன், உங்களுக்கு எந்த குறிக்கோள் கடினமாக தெரிகிறதோ, சில சிரமங்களை கண்டாலோ, நான் உங்களிடம் கேட்டுக்கொள்ளுகிறேன், நீங்கள் ராஜா மகேந்திர பிரதாப் சிங் அவர்களை நிச்சயம் நினைவு கூறுங்கள். உங்கள் உணர்வுகள் மேம்படும். ராஜா மகேந்திர பிரதாப் சிங் அவர்கள் எப்படி ஒரு குறிக்கோள், ஒரே பக்தியோடு இந்தியாவின் சுதந்திரத்திற்காக போராடினாரோ, அதுபோலவே இன்றும் அவர் நம் அனைவரையும் ஊக்கப்படுத்துகிறார். நண்பர்களே, இன்று நான் உங்களுடன் பேசும்போது நாட்டின் மற்றொரு சிறந்த சுதந்திர போராட்ட வீரரான குஜராத்தின் மகனான ஷாம்ஜி கிருஷ்ணா வர்மா அவர்களையும் நினைவு கூறுகிறேன். முதலாம் உலக போரின் போது ராஜா மகேந்திர பிரதாப்
குறிப்பாக ஷாம்ஜி கிருஷ்ணவர்மாஜி மற்றும் லாலா ஹர்தயால்ஜி ஆகியோரை சந்திக்க ஐரோப்பா சென்றார். அந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டதன்படி ஆப்கானிஸ்தானில் இந்தியாவின் முதல் அரசு குடியேற்றத்தை உருவாக்கியது. இந்த அரசுக்கு தலைமை தாங்கியது ராஜா மகேந்திர பிரதாப் சிங்ஜி அவர்கள்தான். இதனுடைய பாக்கியம், நான் குஜராத் முதல்வராக இருந்தபோது ஷாம்ஜி கிருஷ்ணவர்மாஜியின் அஸ்தியை 73 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவுக்கு கொண்டு வருவதில் நான் வெற்றி பெற்றேன். நீங்கள் எப்போதாவது கட்ச் செல்ல வாய்ப்பு கிடைத்தால் கட்சின் மாண்டவியில் ஷாம்ஜி கிருஷ்ணவர்மாஜியின் உத்வேகமூட்டும் நினைவு சின்னம் இருக்கிறது. அதில் அவரது அஸ்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கு அவர் அன்னை இந்தியாவுக்காக வாழ வேண்டும் என்ற தூண்டுதலை அளிக்கிறார். இன்று நாட்டின் பிரதமராக மீண்டும் எனக்கு ஒரு பாக்கியம் கிடைத்தது. நான் ராஜா மகேந்திர பிரதாப் அவர்களை போன்ற தொலைநோக்கு மற்றும் சிறந்த சுதந்திர போராட்ட வீரரின் பெயரில் கட்டப்படும் ஒரு பல்கலைக்கழகத்தின் அடிக்கல்லினை நாட்டுகிறேன். இது என் வாழ்க்கையின் மிகப்பெரிய அதிர்ஷ்டம். அத்தகைய புனிதமான தருணத்திலே மிக அதிக எண்ணிக்கையில் நீங்கள் ஆசி வழங்குவதற்காகவும் பொதுமக்களின் தரிசனத்திற்காகவும் வந்திருக்கிறீர்கள். இதுவும் சக்தி வாய்ந்தது. நண்பர்களே, ராஜா மகேந்திர பிரதாப் சிங்ஜி இந்தியாவின் சுதந்திரத்திற்காக போராடியது மட்டுமல்லாமல் இந்தியாவின் எதிர்காலத்தை உருவாக்குவதற்கான அடித்தளத்தில் தீவிரமாக பங்களிப்பு நல்கினார். அவர் தனது நாடு மற்றும் வெளிநாடுகளில் இருந்து பெற்ற அனுபவங்களை பயன்படுத்தி இந்தியாவின் கல்வி முறையை நவீனமயமாக்க உதவினார். பிருந்தாவனத்தில் ஒரு நவீன தொழில்நுட்ப கல்லூரியை அவர் தனது பூர்வீக சொத்தை நன்கொடையாக அளித்து கட்டினார். அலிகட் முஸ்லிம் பல்கலைக்கழகத்திற்காகவும் பெரிய நிலத்தை ராஜா மகேந்திர பிரதாப் சிங்ஜி அளித்தார். இன்று சுதந்திரத்தின் இந்த அமிர்த மகோத்சவத்தின் போது 21ஆம் நூற்றாண்டின் இந்தியா கல்வி மற்றும் திறமையின் புதிய சகாப்தத்தை நோக்கி நகரும் போது அன்னை பாரதத்தின் அழியாத மகனின் பெயரில் ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்குவது அவருக்கு மெய்யானதொரு அஞ்சலிகள். இந்த யோசனையை நனவாக்கிய யோகிஜி அவர்களுக்கும் அவரது குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். நண்பர்களே, இந்த பல்கலைக்கழகம் நவீன கல்வியின் முக்கிய மையமாக மாறுவது மட்டுமல்லாமல் நாட்டின் பாதுகாப்பு, கல்வி, பாதுகாப்பு தளவாட உற்பத்தி, இது தொடர்பான தொழில்நுட்பம் மற்றும் நாட்டில் மனித வளம், இவை தொடர்பான கல்விக்கான மையமாகவும் மாறும்.
புதிய தேசிய கல்விக் கொள்கையில் கல்வி, திறன் மற்றும் உள்ளூர் மொழி படிப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளதால் இந்த பல்கலைக்கழகத்தில் படிக்கும் மாணவர்கள் பெரிதும் பயனடைவார்கள். நமது இராணுவ பலத்தை வலுப்படுத்த தற்சார்பை நோக்கி நகரும் இந்தியாவின் முயற்சிகளுக்கு இந்த பல்கலைக்கழகத்தில் படிப்பது ஒரு புதிய உத்வேகத்தை அளிக்கும். இன்று நாடு மட்டுமல்ல உலகமே பார்க்கிறது. நவீன கையெறி குண்டுகள் மற்றும் துப்பாக்கிகள் முதல் போர் விமானங்கள், நவீன ட்ரோன்கள், போர் கப்பல்கள் இவை அனைத்தும் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டு வருகின்றன என்பதை. உலகின் ஒரு பெரிய பாதுகாப்பு இறக்குமதியாளர் என்ற பிம்பத்திலிருந்து மாறி இந்தியா வெளியே வந்துவிட்டது. இல்லையென்றால் எங்கள் பிம்பம் ஒன்றுதான். நாங்கள் பாதுகாப்புக்கு தேவையானவற்றை இறக்குமதி செய்கிறோம், அதை வெளியிலிருந்து பெறுகிறோம். சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இந்த பிம்பம், இந்த கட்டமைக்கப்பட்ட பிம்பத்தை விட்டு வெளியேறி இந்த நிலையிலிருந்து மாறி உலகின் முன்னணி பாதுகாப்பு தளவாட ஏற்றுமதியாளர்களில் ஒருவராக ஒரு புதிய அடையாளத்தை உருவாக்கும் இந்தியாவின் இந்த மாறி வரும் அடையாளத்தின் மிகப்பெரிய மையமாக உத்தரப்பிரதேசம் இருக்கும். மேலும் உத்தரப்பிரதேசத்தின் நாடாளுமன்ற உறுப்பினராக நான் இதை நினைத்து பெருமைப்படுகிறேன். நண்பர்களே, சற்று முன்பு டிஃபென்ஸ் காரிடாரின் அலிகட் முனை முன்னேற்றத்தை நான் கவனித்தேன். அலிகடில் பாதுகாப்பு உற்பத்தி தொடர்பான 1.5 டஜனுக்கும் அதிகமான நிறுவனங்கள் 100 கோடி ரூபாய் முதலீட்டில் 1000 புதிய வேலைகளை இங்கே உருவாக்கப் போகின்றன. அலிகட் முனையில் சிறிய ஆயுதங்கள், ட்ரோன்கள், வெளிசார் தயாரிப்புகள், உலோக பாகங்கள், ட்ரோன் எதிர்ப்பு அமைப்புகள், பாதுகாப்பு பேக்கேஜிங் போன்ற புதிய தயாரிப்புகளை உருவாக்க புதிய தொழில்கள் அமைக்கப்படுகின்றன. இந்த மாற்றம் அலிகட் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளுக்கு ஒரு புதிய அடையாளத்தை அமைத்துக் கொடுக்கும். நண்பர்களே, இதுவரை மக்கள் தங்கள் வீடு கடையின் பாதுகாப்பிற்காக அலிகடை நம்பியிருந்தார்கள். உங்களுக்கு தெரியாதா? ஏனென்றால் அலிகடின் பூட்டு சரி பொருத்தப்பட்டிருந்தால் மக்கள் நிம்மதியாக இருப்பார். இன்று நான் ஒரு குழந்தை பருவ விஷயத்தை பற்றி பேசுவது போல உணர்கிறேன். இது சுமார் 55-60 ஆண்டுகள் பழமையானது. நாங்கள் குழந்தைகளாக எங்களுடைய சிறு பிராயத்தில் நாங்கள் இருந்த வேளையிலே அலிகடிலிருந்து பூட்டுகளின் விற்பனையாளர்கள் ஒரு முஸ்லிம் விருந்தினராக இருந்தார்கள். அவர் ஒவ்வொரு 3 மாதங்களுக்கும் எங்கள் கிராமத்திற்கு வருவார். கருப்பு ஜாக்கெட் போட்டிருப்பார் என்பது எனக்கு இன்னும் நன்றாக நினைவிருக்கிறது. ஒரு விற்பனையாளராக
அவர் தனது பூட்டை கடைகளில் வைத்திருந்தார். மூன்று பாதங்களுக்கு பிறகு அவர் வந்து தனது பணத்தை எடுத்து வந்தார். அவர் அந்த கிராமத்தை சுற்றியுள்ள அண்டைப்புற கிராமங்களில் உள்ள வியாபாரிகளிடம் சென்று பூட்டுகளையும் கொடுத்து வந்தார். மேலும் அவர் என் தந்தையுடன் நல்ல நண்பராக இருந்தார். அவர் வரும்போது அவர் எங்கள் கிராமத்தில் ஒரு 4 முதல் 6 நாட்கள் வரை தங்கியிருந்தார். அவர் நாள் முழுவதும் சம்பாதித்த பணத்தை அவர் அதை என் தந்தையிடம் கொடுத்து விட்டு சென்றார். எனது தந்தை தான் பணத்தை கையாண்டு வந்தார். 4-6 நாட்களுக்கு பிறகு அவர் என் கிராமத்தை விட்டு போகும்போது என் தந்தையிடமிருந்து அந்த பணத்தை வாங்கி கொண்டு ரயிலில் திரும்பச் செல்வார். வாடிக்கையான ஒரு விஷயம் இது. மேலும் குழந்தை பருவத்தில் உத்தரப்பிரதேசத்தின் 2 நகரங்களை நாங்கள் நன்கு அறிந்திருந்தோம். ஒன்று சீதாப்பூர், மற்றொன்று அலிகட். எங்கள் கிராமத்தில் யாராவது கண் நோய்க்கு சிகிச்சை பெற வேண்டும் என்றால் அனைவரும் சீதாப்பூர் செல்லுங்கள் என்று சொல்லுவார்கள். எங்களுக்கு அதிகம் புரியவில்லை, ஆனால் சீதாப்பூரின் பெயர் அதிகம் இடம்பெறும். இரண்டாவதாக இந்த மகத்துவத்தின் காரணமாக அலிகட் இதை பற்றி மீண்டும் மீண்டும் கேள்வி. ஆனால் நண்பர்களே, இப்போது அலிகடின் பாதுகாப்பு உபகரணங்கள் நேற்று வரை அலிகட் பூட்டுக்கள் மூலம் வீடுகளின் கடைகளை பாதுகாக்கும் கருவி. 21ஆம் நூற்றாண்டில் என்னுடைய அலிகர் இந்தியாவின் எல்லைகளை பாதுகாக்கும் அத்தகைய ஆயுதங்கள் இங்கே தயாரிக்கப்படும். ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு திட்டத்தின் கீழ் உத்தரப்பிரதேச அரசு அலிகடின் பூட்டுக்கள் மற்றும் வன்பொருளுக்கு ஒரு புதிய அடையாளத்தை அளித்திருக்கிறது. இது இளைஞர்களுக்கு, MSMEக்களுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கி தருகிறது. இப்போது பாதுகாப்பு துறையின் வாயிலாக தற்போதுள்ள தொழில் முனைவோர் MSMEக்கள் சிறப்பான நன்மைகளை பெறுவார்கள், மற்றும் புதிய MSMEக்களும் ஊக்கங்களை பெறுவார்கள். சிறு தொழில் முனைவோருக்கும் டிஃபென்ஸ் காரிடாரின் அலிகட் முனை புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி அளிக்கும். சகோதர சகோதரிகளே, டிஃபென்ஸ் காரிடாரின் அலிகட் முனையில் உலகின் மிகச்சிறந்த ஏவுகணைகளில் ஒன்றான பிரம்மோஸ் உருவாக்கப்பட இருக்கிறது. இதற்காக அடுத்த சில ஆண்டுகளில் 9,000 கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட இருக்கிறது. ஜான்சி முனையிலும் மேலும் ஒரு ஏவுகணை உற்பத்தியோடு தொடர்புடைய ஒரு மையம் அமைக்க உத்தேசிக்கப்பட்டிருக்கிறது. உத்தரப்பிரதேச டிஃபென்ஸ் காரிடார் இவ்வளவு பெரிய முதலீடுகளையும் பெரிய வேலை வாய்ப்புகளையும் கொண்டு சேர்க்க இருக்கிறது. நண்பர்களே, இன்று உத்தரப்பிரதேசம் நாடு மற்றும் உலகின் ஒவ்வொரு சிறிய மற்றும் பெரிய முதலீட்டாளர்களுக்கும் மிகவும் கவர்ச்சிகரமான, கவரக்கூடிய ஒரு இடமாக மாறி வருகின்றது. இந்த நிகழ்வானது முதலீட்டுக்கு தேவையான சூழல் உருவாகும் போது, தேவையான வசதிகள் கிடைக்கும் போது ஏற்படும். இன்று உத்தரப்பிரதேசம் இரட்டை எஞ்சின் அரசாங்கத்தின் இரட்டை லாபத்திற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. யோகிஜி அவர்கள் மற்றும் அவரது முழு குழுவினர் அனைவருடன் அனைவரது முன்னேற்றம் அனைவரது நம்பிக்கை என்ற மந்திரத்தை பின்பற்றி
உத்தரப்பிரதேசத்தை ஒரு புதிய பங்களிப்புக்கு தயார் செய்திருக்கிறது. இப்போது அனைவரின் முயற்சியால் இதை இன்னும் அதிகரிக்க வேண்டும். சமூகத்தில் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளிலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள் அத்தகைய ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் கல்வி மற்றும் அரசு வேலைகளில் வாய்ப்புகள் வழங்கப்படுகின்றன. இன்று உத்தரப்பிரதேசம் பெரிய உள்கட்டமைப்பு திட்டங்கள் மற்றும் பெரிய முடிவுகளுக்காக விவாதிக்கப்படுகிறது. மேற்கு உத்தரப்பிரதேசம் இதன் பெரிய பயனாளியாக உருவெடுத்திருக்கிறது. கிரேட்டர் நொய்டாவில் ஒருங்கிணைந்த தொழில் நகரத்தின் அமைப்பு, மல்டி மோடல் லாஜிஸ்டிக்ஸ் ஹப், ஜேவர் சர்வதேச விமான நிலையம், தில்லி மேரட் பிராந்திய விரைவு போக்குவரத்து அமைப்பு, மெட்ரோ இணைப்பு, நவீன நெடுஞ்சாலைகள் மற்றும் விரைவு சாலைகளில் ஒருங்கிணைந்த தொழில்துறை நகரத்தின் கட்டுமானம், மேற்கு உத்தரப்பிரதேசத்தில் இன்று பல வேலைகள் இப்படி அரங்கேற்றப்பட்டு வருகின்றன. உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்று வரும் இந்த ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் திட்டங்கள் வரும் ஆண்டுகளில் இந்தியாவின் முன்னேற்றத்திற்கு ஒரு பெரிய அடித்தளம் அமைத்து கொடுக்கும். சகோதர சகோதரிகளே, இன்று நான் இதை கண்டு பெரிதும் உவப்படைகிறேன். எந்த உத்தரப்பிரதேசம் நாட்டின் வளர்ச்சியில் முட்டுக்கட்டையாக பார்க்கப்பட்டதோ அதே உத்தரப்பிரதேசம் நாட்டின் பெரிய திட்டங்களை முன்னெடுத்துச் செல்வதே. கழிப்பறைகள் கட்டும் திட்டம், ஏழைகளுக்கு ஒரு முழுமையான வீடு கட்டித்தரும் திட்டம், உஜ்வலாவின் எரிவாயு இணைப்பு, மின் இணைப்பு, பிரதமர் கிசான் சம்மான் நிதி என ஒவ்வொரு திட்டத்திலும் ஒவ்வொரு குறிக்கோளிலும் யோகிஜி அவர்களின் உத்தரப்பிரதேசம் நாட்டின் இலக்குகளை எட்டுவதில் முன்னிலை வகிக்கிறது. எனக்கு நினைவு இருக்கிறது, அந்த நாட்களை என்னால் மறக்க முடியாது. 2017க்கு முன்பாக ஏழைகளின் ஒவ்வொரு திட்டமும் இங்கு தடுக்கப்பட்டு கொண்டே இருந்தது. ஒவ்வொரு திட்டத்தையும் செயல்படுத்த டசன் கணக்கான கடிதங்கள் மத்திய அரசிடமிருந்து எழுதப்பட்டன. ஆனால் இங்கே அந்த வேகத்தில் வேலை நடைபெறவில்லை. நான் 2017க்கு முன்பான காலகட்டத்தை பற்றி பேசுகிறேன். எப்படி நடக்க வேண்டுமோ அப்படி நடக்கவில்லை. நண்பர்களே, உத்தரப்பிரதேச மக்கள் அவ்வளவு சீக்கிரம் மறந்திருக்க மாட்டார்கள். முன்பு இங்கே என்ன மாதிரியான மோசடிகள் நடந்தன, எப்படி ஆட்சி ஊழல்வாதிகளிடம் ஒப்படைக்கப்பட்டது என்பதை எல்லாம். இன்று யோகிஜி அவர்களின் அரசாங்கம் நேர்மையான முறையில் உத்தரப்பிரதேசத்தின் வளர்ச்சியில் ஈடுபட்டிருக்கிறது. ஒரு காலத்தில் இங்கு நிர்வாகமானது குண்டர்கள் மற்றும் மாஃபியாக்களால் தன்னிச்சையாக நடத்தப்பட்டது. ஆனால் இப்போது மிரட்டி பணம் பறிப்பவர்கள், மாஃபியா அரசாங்கம் நடத்துபவர்கள் கம்பிகளுக்கு பின்னால் இருக்கிறார்கள்.
நான் மேற்கு உத்தரப்பிரதேச மக்களுக்கு குறிப்பாக நினைவூட்ட விரும்புகிறேன். இந்த பகுதியில் 4-5 ஆண்டுகளுக்கு முன்பு குடும்பங்கள் தங்கள் சொந்த வீடுகளுக்கு உள்ளே பயந்து பயந்து வாழ்ந்தார்கள். சகோதரிகளும் மகள்களும் வீட்டை விட்டு வெளியேறவும் பள்ளி மற்றும் கல்லூரிக்கு செல்லவுமே பயந்தார்கள். மகள்கள் வீட்டிற்கு வரும் வரை பெற்றோரின் மூச்சு துடிதுடித்துக் கொண்டே இருக்கும் படபடப்பை உணர்வார்கள். அங்கு இருந்த சூழ்நிலையில் பலர் தங்கள் மூதாதையர் வீடுகளை விட்டு வெளியேறக்கூட வேண்டியிருந்தது. இன்று உத்தரப்பிரதேசத்தில் எந்த ஒரு குற்றவாளியும் ஒரு குற்றம் புரிவதற்கு முன்பே 100 முறை யோசிக்கிறார். யோகி அவர்களின் அரசாங்கத்தில் ஏழைகளால் கேட்க முடிகிறது, ஏழைகளுக்கு மரியாதையும் கிடைக்கிறது. யோகி அவர்களின் தலைமையில் உத்தரப்பிரதேசத்தின் மாறிவரும் செயல்முறைக்கு ஒரு பெரிய ஆதாரம் இருக்கிறது. அனைவருக்கும் தடுப்பூசி, இலவச தடுப்பூசி திட்டம். உத்தரப்பிரதேசம் இதுவரை 8 கோடிக்கும் மேற்பட்ட தடுப்பூசிகளை வழங்கிவிட்டது. நாட்டில் ஒரே நாளில் அதிக எண்ணிக்கையிலான தடுப்பூசிகள் போட்ட சாதனையும் உத்தரப்பிரதேசத்தின் பெயரிலேயே இருக்கிறது. கொரோனாவின் இந்த நெருக்கடி நிறைந்த காலகட்டத்தில் ஏழைகளின் மேல் உள்ள அக்கறை அரசாங்கத்தின் முதன்மையாக இருக்கிறது. எந்த ஏழையும் பசியோடு இல்லாத வகையில் பல மாதங்களாக இலவச உணவு தானியங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. ஏழைகளை பட்டினியிலிருந்து காப்பாற்ற உலகின் பெரிய நாடுகளால் கூட செய்ய முடியாத வேலையை இன்று இந்தியா செய்து கொண்டிருக்கிறது, நமது உத்தரப்பிரதேசம் செய்து கொண்டிருக்கிறது. நண்பர்களே, சுதந்திரத்தின் இந்த அமிர்த மகோத்சவ காலத்திலே கிராமப்புற பொருளாதாரமும் விரைவான மாற்றங்களுக்கு உட்பட்டுள்ளது. மாற்றத்துடன் எப்படி முன்னேறுவது என்பதற்கான பாதையை சௌத்ரி சரண் சிங் அவர்கள்தான் பல தசாப்தங்களுக்கு முன்பேயே நாட்டிற்கு காட்டியுள்ளார். சௌத்ரி சாஹிப் காட்டிய பாதையில் நாட்டின் விவசாய தொழிலாளர்கள் மற்றும் சிறு விவசாயிகள் எவ்வளவு பயனடைந்தார்கள் என்பது நாம் அனைவரும் நன்கு அறிவோம். இன்றைய பல தலைமுறையினர் அந்த சீர்திருத்தங்களின் காரணமாக கண்ணியமான வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார்கள். நாட்டின் சிறு விவசாயிகள் பற்றிய அக்கறை சௌத்ரி சாஹேபுக்கு இருந்து அவருடன் இணைந்து ஒரு நண்பனாக மத்திய அரசு இருந்தது. இது மிகவும் முக்கியமானது. அந்த சிறு விவசாயிகளுக்கு 2 ஹெக்டேருக்கும் குறைவான நிலம்தான் இருக்கிறது. நம் நாட்டில் சிறு விவசாயிகளின் எண்ணிக்கை 80% அதிகமாக இருக்கிறது. அதாவது நாட்டிலே
பத்து விவசாயிகள் நிலம் வைத்திருந்தால் அதில் எட்டு விவசாயிகள் ஒரு சிறிய அளவிலான நிலத்தை வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் இதன் பொருள். பத்திலே எட்டு பேர். எனவே மத்திய அரசின் தொடர் முயற்சிகள் சிறிய உடைமைகளுக்கு வலிமை அளிப்பதாகும். ஒன்றரை மடங்கு எம்எஸ்பி கிசான் கிரெடிட் கார்டின் விரிவாக்கம், காப்பீட்டு திட்டத்தில் முன்னேற்றம், 3000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்கல் போன்ற பல முடிவுகள் சிறு குறு விவசாயிகளுக்கு அதிகார பங்களிப்பினை பெற்றுத்தருகிறது. கொரோனாவின் இந்த காலகட்டத்திலே நாடு முழுவதிலும் உள்ள சிறு குறு விவசாயிகளின் கணக்குகளில் அரசாங்கம் 1,00,000 கோடி ரூபாய்க்கும் மேலாக நேரடியாக பணத்தை பரிவர்த்தனை செய்திருக்கிறது. இதில் 25,000 கோடி ரூபாய்க்கு மேல் உத்தரப்பிரதேசத்தின் விவசாயிகள் மட்டுமே பெற்றிருக்கிறார்கள். இதை கண்டு நான் பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். உத்தரப்பிரதேசத்தில் கடந்த 4 ஆண்டு காலத்தில் எம்எஸ்பியில் கொள்முதல் செய்யப்பட்டதில் புதிய சாதனைகள் படைக்கப்பட்டுள்ளன. கரும்புக்கான விலை தொடர்பான பிரச்சனைகள் தொடர்ந்து குறைக்கப்பட்டு வருகின்றன. கடந்த 4 ஆண்டுகளில் உத்தரப்பிரதேசத்தின் கரும்பு விவசாயிகளுக்கு 1,40,000 கோடி ரூபாய்க்கு மேல் வழங்கப்பட்டிருக்கிறது. வரும் ஆண்டு உபியின் கரும்பு விவசாயிகளுக்கு புதிய சாத்தியக்கூறுகளின் கதவு திறக்கப்படும். கரும்பிலிருந்து உற்பத்தி செய்யப்படும் எத்தனால், உயிரி எரிவாயு ஆகியன எரிபொருளாக பயன்படுத்தப்படுகின்றன. இதற்கான அதிகபட்ச பலன்கள் மேற்கு உத்தரப்பிரதேசத்தின் கரும்பு விவசாயிகளுக்கும் கிடைக்க இருக்கின்றது. நண்பர்களே, அலிகட் உட்பட மேற்கு உத்தரப்பிரதேசம் முழுவதும் முன்னேற யோகி அவர்களின் அரசும் மத்திய அரசும் தோளோடு தோள் நின்று இரவு பகலாக உழைக்கின்றன. நாம் ஒன்றிணைந்து இந்த பகுதியை மேலும் வளமான ஒன்றாக மாற்ற வேண்டும். இங்குள்ள மகன்கள் மற்றும் மகள்களின் திறனை நாம் அதிகரிக்க வேண்டும். மேலும் வளர்ச்சி எதிர்ப்பு சக்திகளிடமிருந்து உத்தரப்பிரதேசத்தை நாம் காப்பாற்றியே தீர வேண்டும். ராஜா மகேந்திர பிரதாப் சிங் போன்ற தேசிய நாயகர்களின் உத்வேகத்துடன் நாம் அனைவரும் நமது இலக்குகளில் வெற்றி பெற்றாக வேண்டும். இந்த வாழ்த்துடன் இவ்வளவு பெரிய எண்ணிக்கையில் என்னை ஆசீர்வதிக்க வந்துள்ள உங்கள் அனைவரையும் பார்க்கும் பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது. இதற்காகவும் நான் உங்களுக்கு நன்றி பகர்கிறேன். உங்களுக்கெல்லாம் என்னுடைய நெஞ்சார்ந்த நல்வாழ்த்துக்கள். 2 கைகளையும் உயர்த்தி நீங்கள் என்னோடு இணைந்து குரல் கொடுங்கள். நான் சொல்கிறேன், ராஜா மகேந்திர பிரதாப் சிங், நீங்கள் 2 கைகளையும் உயர்த்தி சொல்ல வேண்டும். வாழ்க வாழ்க, வாழ்க வாழ்க. ராஜா மகேந்திர பிரதாப் சிங், ராஜா மகேந்திர பிரதாப் சிங், ராஜா மகேந்திர பிரதாப் சிங், ராஜா மகேந்திர பிரதாப் சிங், भारत माता की, भारत माता की। मिक्का नंरी।